ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே டைரிஸ். நான் உங்கள் ஆனந்த் ராமகிருஷ்ணன். சேலமில் இருக்கக்கூடிய விஷ்ணு ப்ரோ தான் மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ அவர் ரோசிஸ் பைக்கர் ஸ்பாட்டுன்ற பைக் ஆக்சரி ஷாப் வந்து வச்சுருக்காரு. அண்ட் நான் பின்னாடி பார்த்தீங்கன்னா மூணு வண்டி இருக்குது, அண்ட் கேடிஎம் 390க்கு பார்த்தீங்கன்னா ஹாய் விஷ்ணு ப்ரோ. ஹாய் ப்ரோ. அண்டு கேடிஎம் 390க்கு வந்து X3 கிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அண்டு பிரம்போ ஃப்ரண்ட் பிரேக் அண்டு கிளச் லிவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் R15க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டியூயல் டிஸ்க் ஆட் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் நிறைய ஆக்சரிஸ் ஆட் பண்ணியிருக்காரு. அண்டு Z900 நம்மக்கிட்ட இருக்குது. இதுக்கு வந்து ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட்டு பென் பைப்லேருந்து ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மூணு பைக்லையும் என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்காங்கன்றதை விஷ்ணு ப்ரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ விஷ்ணு ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ ஃபஸ்ட்டு நம்ம 390லேருந்து போயிடலாமா? ஓகே ப்ரோ. ஸோ சொல்லுங்கள், ஏன்னா சேலத்தில் வந்து ஃபஸ்ட்டு பைக் வந்து ஃபுல் கிட் வந்து X3 கிட் வந்து போட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். கிட் எவ்வளோ ஆகும் ப்ளஸ் பெயிண்ட்? X3 கிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபா பக்கம் ஆகும் ப்ரோ. ஓகே. பெயிண்டிங்க்கு மட்டுமே எங்களுக்கு 1200 ரூபா ஆச்சு ப்ரோ. ஏன்னா அது வந்து நம்ம கம்பெனி ஃபினிஷிங்கில் கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த பெயிண்டிங் ஒர்க்குக்கு மட்டுமே நமக்கு 1200 ரூபா பக்கம் ஆச்சு. ஓகே. ரொம்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூயல் கேன் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ஆகுது ப்ரோ. ஓகே. ரெண்டுமே சேர்த்துல? ஆமாம் ப்ரோ, ரெண்டும் சேர்த்தி. ஓகே. ஃபிக்ஸிங்க்கு ப்ரோ? ஃபிக்ஸிங் நம்மளே பண்ணதான் ப்ரோ. நம்ம ஷாப்பை சின்ன நம்மளே, இது பிரதர் வண்டி தான், நம்மளே பண்ணியாச்சு. அப்புறம் மினி டிரைவ் பண்ணியிருக்கு ப்ரோ. ஓகே. ஏன்னா இது நம்ம பிளாக் பண்ணிட்டோம், அந்த லுக்குக்காக இந்த ஹெட்லைட் வந்து பிளாக் பண்ணியாச்சு. அப்படிங்கும் போது நமக்கு வெளிச்சம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்ம மினி வச்சிருக்கு, ஹெச்ஏஜி மினி டிரைவ் வச்சிருக்கு ப்ரோ. ஓகே. இப்போ நம்ம பிரம்போ லிவர்ஸ் வேணால் 5000 கொடுத்தாலே நம்ம பண்ணி? ஆமாம் ப்ரோ. டுவல் டிஸ்க் வந்து உங்களுக்கு டுவல் கேன் வந்து உங்களுக்கு 5000 வரும். சிங்கிள் கேன் வந்து ஒரு 3.2 அந்த ரேஞ்ச், கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக போட்டோம் அப்படின்னா. ஓகே, உங்களுக்கு அந்த ரேஞ்ச் வரும் ப்ரோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னட் டைல் டெடி போட்டிருக்கு ப்ரோ இந்த வண்டியில். நம்மக்கிட்ட அந்த X3 கிட் சொன்னீங்கல்ல? ஆமாம் ப்ரோ. அது வந்து இப்போ அவைலபிளாக இருக்கா? ஆ, இருக்குது ப்ரோ, அவைலபிளாக இருக்குது. ரெண்டு மாடல் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ப் கொஞ்சம் அதிகமாக வரும். இது வந்து நியூ மாடலு. இதில் இன்னொரு ஓல்டு மாடல் இருக்கும், இந்த ஷார்ப் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். அந்த மாதிரி ரெண்டு மாடலுமே நம்மக்கிட்ட அவைலபிள். ரெண்டுத்துக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்? ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்லாம் எதில் ப்ரோ? ரெண்டு ஒன்று தான். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது, ரெண்டு ப்ரைஸ். இப்போ கேடிஎம் பைக்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த X3 கிட்டு பெயிண்டிங் நீங்களே பண்ணி கொடுத்துருங்க. ஆ, பண்ணிக்கலாம் ப்ரோ. இருக்காங்க பெயிண்டர், இருக்காங்க, நம்ம பண்ணிக்கலாம், நீட்டாக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஹைட்ராலிக் பிரேக்ஸ் போகிறனால பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா ப்ரோ? அப்படிலாம் இல்லை ப்ரோ. நமக்கு லுக் வைஸ் இந்த டுவல் கேன் வண்டி நேக்கட் பைக்குக்கு இந்த லுக் வைஸ் கொஞ்சம் நல்லா பார்க்க சூப்பராக இருக்கும். ஓகே, அதுதான் உங்களுக்கு. மற்றபடி ஒன்றும் பெருசாக அதில் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியாது ப்ரோ. ஓகே ப்ரோ. R15 போயிடலாமா? ஆ ப்ரோ, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் ஃபைபர் வந்து ரேப் பண்ணியிருக்கு ப்ரோ. ஃபுல்லாக வந்து கார்பன் ஃபைபர் ரேப் பண்ணியிருக்கு. இப்போ வர R1M 2023 எடிஷன் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேப் பண்ணியிருக்கோம். 10R மிரர் போட்டிருக்கோம் ப்ரோ. இது வந்து 10R ஒரிஜினல் மிரர் கிடையாது, காப்பி தான். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா V3 V4 எல்லா வண்டிக்கும் போடலாம். அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த விங்லெட் வச்சுருக்கு. இது வந்து V4க்குமே வர விங்லெட். அப்புறம் டியூக் 200 மட்கார்ட் போட்டிருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. அந்த டியூல் டிஸ்க் பற்றி சொல்லிடுறீங்க? ஆமாம் ப்ரோ. டியூல் டிஸ்க் வந்து இப்போதைக்கு நம்ம சும்மா ஒரு ஷோக்கு தான் ப்ரோ வச்சிருக்கோம். இன்னும் கேலிப்பர் வந்து ரெடி பண்ணலை. இந்த சைடுக்கு வந்து கேலிப்பர் ரெடி பண்ண சொல்லியிருக்கோம், இன்னும் வந்து ரெடி ஆகலை. லெஃப்ட் சைடு வந்து இப்போ வந்து எம்டியாக தான் இருக்கு? ஆமாம் ப்ரோ, எம்டியாக தான் இருக்குது. இன்னும் அந்த சைடு வந்து ரெடி பண்ணணும், ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் கேன் வந்து பிரம்போ செட் வந்து நம்ம போட்டிருக்கோம் ப்ரோ. இப்போ இது என்னென்ன வண்டிக்கெலாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் ப்ரோ? ப்ரோ இது யூனிவர்சல் தான் ப்ரோ, எல்லா வண்டிக்கும் ஃபிட் பண்ணிக்கலாம். பண்ண முடியாதுன்னுலாம் கிடையாது, எல்லா வண்டிக்கும். ஸ்கூட்டிஸ்லேருந்து நம்ம நேக்கடு ஸ்போர்ட்டு நம்ம எந்த வண்டி வேணால் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே, இதில் இது பண்ணியிருக்கு ப்ரோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம R1 டைல் நம்ம 2021 அந்த எடிஷன் நினைக்கிறேன், அந்த மாடலோட R1 டைல். அது வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ப்ரோ டைல் லைட்டு. அது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4.5 வரும். கேலிபர் நம்ம ரேட் கொஞ்சம் அதிகமாக வரும். கேலிப்பர் செட்டுங்கிறனால கேலிப்பர் அந்த ஹோஸ் அந்த ஃபிட்டிங்ஸு அந்த அதுக்கான மெட்டீரியல்லாம் கொஞ்சம் காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே ப்ரோ. உங்களோட Z900 ஒன்று இருக்குது? ஆமாம் ப்ரோ. ஸோ சொல்லுங்கள். ஸோ முக்கியமாக வந்து கண்டிப்பாக சூப்பர் பைக் வாங்கினா மோஸ்ட்டாக எல்லாரும் எக்ஸாஸ்ட் மாற்றிடுவாங்க. கண்டிப்பாக ப்ரோ. நீங்களும் பென் பைப்லேருந்து ஃபுல்லாக சிஸ்டம் மாற்றிருக்கீங்க. ஆமாம் ப்ரோ. இது இவ்வளோ இந்த எக்ஸாஸ்ட் வந்தாலே யாருமே எல்லாருக்கும் தெரியும் நம்ம வண்டி வருதுன்னு. அப்படி இருந்தும் ஹார்னும் மாற்றிருக்கீங்க. ஆமாம் ப்ரோ. ஸோ சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ லோக்கலில் நம்ம இந்த எக்ஸாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாங் இருக்கிறதுனால லோக்கலில் எக்ஸாஸ்ட் நோட் பார்த்தீங்கன்னா மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப லவுடாக இருக்காது. அப்படிங்கும்போது ஹாரன் வேணுங்கிறதுக்காக தான் எக்ஸ்ட்ரா. ஆனால் ஹாரன் அடிக்கிறது இல்லை, சும்மா வேணுங்கிறதுக்காக வச்சுருக்கோம்.
ஃபுல் சிஸ்டம் போட்டதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு மின்னந்ததோட கொஞ்சம் பிக்கப் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, மற்ற நம்ம ஸ்டாக்கும் இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் நல்லா இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது செராமிக் ப்ரோ போட்டிருக்கு ப்ரோ. செராமிக் ப்ரோவே வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ஆச்சு. ஓகே, வாட்டர் ப்ரூஃபு, ஸ்க்ராச் ப்ரூஃப் அந்த மாதிரி வந்து அது அதுக்கே வந்து 20,000 ஆச்சு ப்ரோ. இப்போ நம்ம ஷாப்பில் கேட்டால் பண்ணி தருவீங்களா ப்ரோ? அது நம்ம செராமிக் ப்ரோ தான் ப்ரோ. இங்கே நம்ம சேலம்ல லோக்கலில் ஒரு ரெண்டு பிரான்ச் இருக்கு, அங்கே நம்ம பேசி நம்ம பண்ணலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும் வண்டி பார்க்க, கொஞ்சம் இன்னும் புதுசாகவே அப்படி இருக்கும். இந்த வண்டி எடுத்து 2 இயர்ஸ் ஆச்சு ப்ரோ. இது வரைக்கும் ரன்னிங் கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4,500 தான் ஓட்டியிருக்கேன். கிலோமீட்டர் வைஸ் எதுவும் அதிகமாக வரல, எப்பயோ ஒரு அடி தான் வண்டி வெளியெடுப்போம். அப்படிங்கும் போது அது சரி, நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டோங்கிறதுக்கோசரமே இந்த செராமிக் ப்ரோ போட்டிருக்கு ப்ரோ. ஓகே, அப்புறம் இதில் நம்ம பெருசாக ஒன்றும் வித்தியாசம் பண்ணல ப்ரோ, எதுவும் இது பண்ணல ப்ரோ. பின்னாடி இது இண்டிகேட்டர் மட்டும் இம்போர்ட்டட் ப்ரோ. ரெண்டு வண்டிக்குமே R15 900 ரெண்டுக்குமே இம்போர்ட்டட் இண்டிகேட்டர் போட்டிருக்கு. அந்த சிஸ்டம் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கோம். அது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா மேக்னட் டைல் டெடி, மூணு வண்டியிலுமே மேக்னட் டைல் டெடி தான் ப்ரோ போட்டிருக்கு ப்ரோ. Z900 பற்றி பேசிட்டு எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்கலாம், கண்டிப்பாக வியூஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாஸ்ட் நோட்டு பார்த்துடலாம். ஆ, பார்த்துலாம் ப்ரோ. அண்ட் அப்படியே இந்த எக்ஸாஸ்டோட ப்ரைஸும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ரோ. எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காப்பி தான் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5.5 அந்த ரேஞ்ச் தான் வரும். ஓகே, 5,500 அந்த பென் பைப் ப்ரோ. பென் பைப் வந்து 18 வரும். ப்ரோ இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு கேடிஎம்லேருந்து வந்துடலாம். இந்த கேடிஎம் வந்து அந்த ஃபுல் கிட்டு, அந்த பிரம்போ லிவர்ஸு, இது எல்லாமே பண்ணோன்னா எவ்வளோ நாள் பிடிக்கும் ப்ரோ? ஏன்னா இப்போ உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னி என்ன ப்ரோ? 10 டேஸ். 10 டேஸில் பண்ணி கொடுத்துடலாம், பெயிண்டிங் எல்லாமே பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பாக ப்ரோ. ஓகே, ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த பட்ஜெட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரோ இருக்குது. இந்த பிரம்போ லிவர்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு அந்த டியூவல் டிஸ்கும் நல்லா இருக்கு, அது நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க ப்ரோ, நம்ம யூடியூப் ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ. ஓகே, இப்போ சூப்பர் பைக் எக்ஸாஸ்ட்டும் பார்க்குறீங்களா ப்ரோ? பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவர்கிட்ட சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. இம்போர்ட்டட் எக்ஸாஸ்ட்டு, ஆக்ரோபோய்க்கு, எஸ்சி ப்ராஜெக்ட்டு, நம்ம லியோவின்ஸ் எதுனாலும் பண்ணிக்கலாம் ப்ரோ. ப்ரோ இப்போ நம்ம சேலத்தில் நம்ம பைக் ஷாப் வச்சுருக்கீங்க, ஸோ அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கும் ப்ரோ? மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கேஸ் தான் ப்ரோ. ஹெல்மெட்டு, ரைடிங் கேஸு, ரைடிங் பூட்ஸு, க்ளவுஸு அந்த மாதிரி தான் ப்ரோ மெயின். அது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை அக்சரிஸ் மட்டும் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் ப்ரோ. சரிங்க ப்ரோ, நான் உங்களோட பேஜ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக பைக் ஆக்சரிஸு இல்லை சேலம் சைடு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ. ஸோ கேடிஎம் 390 பைக் ஓனரும் நம்ம கூட இருக்காரு, ஸோ அவர்கிட்டே ரிவ்யூ கேட்டுருவோம் ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ, ஸோ விஷ்ணு ப்ரோ எப்படி தெரியும் அண்டு கேடிஎம் பைக்ஸ் வந்து நீங்கள் என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குது ப்ரோ? பார்த்தீங்கன்னா இவர் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு பிரதரு, இவர் எனக்கு வந்து சொந்த அண்ணா, அதனால் இவர்கிட்ட தான் எந்த ஒரு ஐடியானாலும் எதுவுமே எல்லா. இப்போ வண்டிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாடிஃபை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவருது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், எல்லாமே பெஸ்ட்டு காஸ்ட் வைஸ் எல்லாமே இவர்கிட்ட பெஸ்ட்டாக கிடைக்கும். அதனால் எல்லாமே அவர் அண்ணானாலும் சரி நமக்கு எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லாமே எல்லா மாடிஃபை வண்டிக்கு ஒரு நட்டு போட்டினா கூட அண்ணாட்ட தான் கேட்பேன், அவர்கிட்ட தான் எல்லாமே கேட்டு பண்ணுவார். இந்த வண்டிக்கு ஒரு லுக்கே இது கொண்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வந்தது அவர், இந்த அளவு கொண்டு வந்ததுனா அதுக்கு அண்ணா தான் காரணம், அவரு தான் சொன்னார் இந்த மாதிரி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. அவர் ஐடியானால தான் இவ்வளோ பண்ணேன். காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு ப்ரோ. எல்லாமே வெளியே கேரளாவிலேருந்து எடுத்து கொடுத்துருக்காரு எல்லாமே. இந்த கிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சேலத்தில் யார்ட்டையுமே இல்லடான்னு சொன்னதே அவர் தான், அவர் சொன்னதுனால தான் எனக்கு தெரியும். அதனால் நம்ம தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, உங்கள் பைக்கில் வேறு ஏதாச்சும் ரெடி பண்ணுன்ற தாட் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா இப்போ லுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்டாக் பெயிண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது லுக்கு, வேறு ஏதாச்சும் நீங்கள் ரெடி பண்ணுன்ற தாட் இருக்கா? ஆமாம் ப்ரோ, இப்போ அண்ணா சொல்லியிருக்காரு இப்போ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிடலாம், சேஸ்லாம் கலர் மாற்றலாம் அப்படின்னு லெமன் எல்லோ பார்த்துருக்கோம். அவர் அண்ணா ஐடியா சொன்னால் தான் அதுக்கப்புறம் பண்ணோம், அவர் பார்த்து சொல்கிறது தான் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. அண்ட் இந்த வீடியோவில் கேடிஎம் 390க்கு பார்த்தீங்கன்னா பிரம்போ லிவர்ஸு, பிரேக் லிவரு, கிளச் லிவரு, அப்புறம் வந்து X3 கிட்டு, அப்புறம் வந்து R15 ஃப்ரண்ட்டில் டியூயல் டிஸ்க் நீங்கள்
போடணும், வி த்ரீ வி ஃபோருக்கு டியூவல் டிஸ்க் ஆட் பண்ணணும், அண்ட் ஜி 900 பைக்கும் பார்த்துருப்போம், ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் மாற்றிருப்பாங்க. ஸோ இந்த மூணு பைக்கில் வேறு ஏதாச்சும் நான் கேள்வி கேட்கலன்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் சேலத்தில் வந்து பைக் கேரேஜ் அண்டு பைக் ஆக்சசரிஸ் அண்ட் பைக் ரைடிங் கேர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே விஷ்ணு ப்ரோ கிட்ட கிடைக்கும். அவரோட காண்டாக்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ மட்டும் இல்லை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ அவரோட மாடிஃபைடு ஜென் தாருன்னு நிறைய வீடியோ இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். தொடர்ந்து ஒரு ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பைக்கில் கார் வீடியோ மீட் பண்ணுறான்றது பை ஃப்ரம் யார்கே.